சென்னை அடுத்த பூதமல்லியில் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் எதிரொலியாக நகராட்சி சார்பில் சாலை அமைக்கப்பட்டது. பூதமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட லட்சுமிபுரம் பிரதான சாலையில் கடந்த சில தினங்களாக பெய்த பருவமழை காரணமாக சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. இதனால் நகராட்சி அதிகாரிகள் கழிவுநீர் கால்வாயில் இருந்து கொண்டு வரப்படும் மணலை கொண்டு சாலை அமைத்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்து செய்தி நேற்றைய தினம் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் வெளியானது. தொலைக்காட்சியின் செய்தி வெளியானதை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் சாலையில் கொட்டப்பட்டு இருந்த கழிவுநீர் கால்வாயில் இருந்து எடுக்கப்பட்ட மணலை அப்புறப்படுத்தி ரோலர் மூலம் ஜல்லி மணல் கற்களை கொண்டு சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் துரிதமாக ஈடுபட்டார். மேலும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக உடனடி தீர்வு காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு தெரிவித்துக் கொண்டனர்.